உத்தரப்பிரதேச மேதக ஆளுநர் ஸ்ரீமதி ஆனந்திபன் பட்டேல் அவர்களே, பிரபல முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்ஜி அவர்களே, எனது அமைச்சரவை சகா தர்மேந்திர பிரதான்ஜி அவர்களே, தேசிய கல்விக் கொள்கை வரைவு குழுவின் தலைவர் கே கஸ்தூரி ரங்கன்ஜி அவர்களே, அரசின் மற்ற அமைச்சர் பெருமக்களே, மரியாதைக்குரிய அனைத்து துணைவேந்தர்களே, கல்வி நிறுவனங்களின் இயக்குநர்களே, ஆசிரியர்களே மற்றும் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் கல்வியாளர்களே மற்றும் பெண்களே, சுதந்திரத்திற்கு முன்னர் நாட்டின் முக்கியமான பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட புனித பூமியில் அகில் பாரதிய சிக்ஷா சமாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடு சுதந்திரம் அடைந்த அமிர்த மகோத்சவத்தை கொண்டாடும் நேரத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அமிர்த காலத்தின் போது நாட்டின் நல்லொழுக்கமான தீர்மானங்களை நிறைவேற்றும் பெரும் பொறுப்பு நமது கல்வி முறையின் மீதும் நமது இளம் தலைமுறையின் மீதும் உள்ளது. இது உபனிஷதங்களிலும் எழுதப்பட்டுள்ளது. வித்யா அமிர்தம் அஷ்ணுதே, அதாவது கல்வி அறிவே அழியாமை மற்றும் அமிர்தத்திற்கு வழிவகுக்கிறது. காசி முக்தி நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அறிவே விடுதலைக்கு ஒரே வழி என்று கருதப்படுகிறது. எனவே கல்வி மற்றும் ஆராய்ச்சி, கற்றல் மற்றும் புரிதல் போன்ற ஒரு பெரிய மந்தநிலை காசியில் உள்ள முக்கியமான அறிவு மையத்தில் நிகழும் போது அதிலிருந்து வெளிப்படும் அமிர்தம் நிச்சயமாக நாட்டிற்கு ஒரு புதிய திசையை வழங்கும். இந்த சந்தர்ப்பத்தில் நான் மகாமானா மதன் மோகன் மாளவியாஜியின் பாதங்களில் வணங்குகிறேன். மேலும் இந்த நிகழ்விற்காக உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். நான் காசி எம்பி, நீங்கள் காசிக்கு வந்திருப்பதால் ஒரு வகையில் நீங்களும் என் விருந்தாளிகள், நானும் உங்கள் விருந்தாளிதான். சிறந்த ஏற்பாடுகளை செய்ய ஒவ்வொருவரும் தங்களால் இயன்றவரை முயற்சி செய்திருப்பார்கள் என்பதால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனாலும் இன்னும் ஏதேனும் குறை இருந்தால் தவறு என்னுடையதாக இருக்கும். மேலும் ஒரு புரவலன் என்பதால் ஏதேனும் சிரமம் இருந்தால் முன்கூட்டியே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் இங்கு வந்துள்ளேன். அங்கு மதிய உணவுக்காக ஒரு மையப்படுத்தப்பட்ட சமையலறை இருந்தது மற்றும் காசியில் உள்ள அரசு பள்ளியின் 10-12 வயது குழந்தைகளுடன் பழகும் வாய்ப்பும் கிடைத்தது. அவர்களிடமிருந்து நான் கேட்டதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்று நான் சந்தித்த மாணவர்களின் ஆசிரியர்களையும் அடுத்த முறை இங்கு வரும்போது சந்திக்க விரும்புகிறேன். இந்த எண்ணம் ஏன் என் மனதில் வந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அவர்களுடன் செலவழிக்க எனக்கு 10-15 நிமிடங்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் மிகவும் சாதாரண பின்னணியில் இருந்து வரும் ஒரு அரசு பள்ளி மாணவர்களிடையே உள்ள திறமை, நம்பிக்கை மற்றும் பன்முகத்தன்மை காரணமாக அது என் மனதில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர்களின் திறமை எப்படி இருந்தது என்றால், உங்கள் பேரனுக்கும் அத்தகைய திறமை இருந்தால் விருந்தினர்கள் யாராவது உங்களை சந்திக்கும் போதெல்லாம் அந்த திறமையை வெளிப்படுத்துங்கள் என்று நீங்கள் அவரிடம் கூறுவீர்கள். நான் சொல்ல வருவது என்னவென்றால், தற்போதைய தலைமுறையினரின் இந்த ஆற்றலும் திறமையும் நீங்கள் இப்போது வகிக்கும் பதவிகளுக்கு அவர்களை அழைத்து செல்லும். அதற்குள் நீங்கள் அங்கு இருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் உருவாக்கும் கல்வி நிறுவனங்கள் எதிர்காலத்தில் இதுபோன்ற திறமையான குழந்தைகளை வரவேற்கும். அவர்கள் அங்கு எதையும் தவறவிடாமல் பார்த்துக் கொள்ளும் பெரிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது. அடுத்த 3 நாட்களில் இங்கு நடைபெறும் விவாதங்கள் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கு பயனுள்ள வழிகாட்டுதலை அளிக்கும் என்று நான் நம்புகிறேன். நண்பர்களே, தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படை கருத்து குறுகிய சிந்தனையிலிருந்து கல்வியை எடுத்து 21ஆம் நூற்றாண்டின் நவீன சிந்தனைகளுடன் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும்.
நமது நாட்டில் அறிவுக்கும் திறமைக்கும் பஞ்சம் இருந்ததில்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக கல்வி என்பது வேலை வாய்ப்பை பெறுவதை மட்டுமே குறிக்கும் ஒரு முறையை நாம் மரபுரிமையாக பெற்றுள்ளோம். ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆட்சியின் போது தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு வேலையாட்பகுப்பை தயார் செய்வதற்காக இந்த கல்வி முறையை வழங்கினர். சுதந்திரத்திற்கு பிறகு அதில் சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பல மாறாமல் இருந்தன. ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ஒருபோதும் இந்திய நெறிமுறையின் ஒரு பகுதியாக இல்லை. அது இருக்க முடியாது. நம் நாட்டின் பழங்காலத்தை பார்த்தால் கல்வியில் பல்வேறு கலைகள் என்ற கருத்து இருந்தது. மேலும் பனாரஸ் இதற்கு வாழும் உதாரணம். பனாரஸ் நல்ல குருகுலங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை கொண்டிருப்பதால் மட்டுமே அறிவு மையமாக இருந்தது. பனாரஸ் அறிவின் மையமாக இருந்தது. ஏனெனில் இங்கு அறிவும் கல்வியும் பல பரிமாணங்கள் மற்றும் பல துறைகளாக இருந்தன. கல்வியில் உள்ள இந்த பன்முகத்தன்மை நமது கல்வி முறைக்கு உத்வேகமாகவும் இருக்க வேண்டும். பட்டம் பெற்ற இளைஞர்களை மட்டும் உருவாக்காமல் நாடு முன்னேற தேவையான மனித வளங்களை வழங்கும் கல்வி முறையை தயாரிக்க வேண்டும். இந்த தீர்மானத்தில் நமது ஆசிரியர்களும் கல்வி நிறுவனங்களும் முன்வர வேண்டும். இந்த உணர்வை நமது ஆசிரியர்கள் எவ்வளவு வேகமாக உள்வாங்கிக் கொள்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக இளைஞர்களும் மாணவர்களும் பயனடைவார்கள். அதனால் நாட்டின் எதிர்காலமும் இருக்கும். நண்பர்களே, புதிய அமைப்புகளை உருவாக்குவது, நவீன அமைப்புகளை சேர்ப்பது ஒரு புதிய இந்தியாவிற்கு சமமாக முக்கியமானது. இதுவரை நடந்திராத, அந்த நாடு அடைய நினைக்காத இலக்குகள் இன்றைய இந்தியாவில் நிஜமாகவே நிறைவேறி வருகின்றன. இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள், இவ்வளவு பெரிய கொரோனா தொற்று நோயிலிருந்து நாம் விரைவாக மீண்டது மட்டுமல்ல, இன்று இந்தியா உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்றாகும். இன்று நாம் உலகின் மூன்றாவது பெரிய ஸ்டார்ட் அப் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பாக இருக்கிறோம். முன்னர் அரசாங்கத்தின் களமாக இருந்த விண்வெளி தொழில்நுட்பம் போன்ற பகுதிகள் தனியாருக்கு திறந்து விடப்பட்டுள்ளன. இப்போது இளைஞர்களுக்கு ஒரு புதிய உலகம் தயாராகி வருகிறது. முழு வெளியும் அவர்கள் கைக்கு எட்டும் தூரத்திலே உள்ளது. நண்பர்களே, நாட்டின் மகள்களுக்கு முன்பு தடை செய்யப்பட்ட துறைகள் இன்று அவர்களின் திறமையை எடுத்து காட்டுகின்றன. நண்பர்களே, நாட்டின் மனநிலையும் வேகமும் அப்படி இருக்கும் போது நம் இளைஞர்களின் கனவுகளுக்கு சிறகு கொடுக்கும் வகையில் புதிய ஆற்றலை நாமும் விதைக்க வேண்டும். இதுவரை பள்ளிகள், கல்லூரிகள், புத்தகங்கள் தான் குழந்தைகளின் திசையை தீர்மானிக்கும். ஆனால் இப்போது தேசிய கல்விக் கொள்கைக்கு பிறகு இளைஞர்கள் மீதான பொறுப்பு இன்னும் அதிகமாகிவிட்டது. இதனுடன் இளைஞர்களின் கனவுகளையும் பரப்பையும் தொடர்ந்து ஊக்குவிப்பதும் அவர்களின் மனதையும் அபிலாஷைகளையும் புரிந்து கொள்வதும் நமது பொறுப்பும் அதிகரித்துள்ளது. அப்போதுதான் அவர்களை தயார்படுத்த முடியும். நாட்டின் இளைஞர்கள் தங்கள் திறமையை அங்கீகரிக்காமல் எதையும் திணிக்கும் காலம் போய்விட்டது. கல்வி, நிறுவனங்கள் மற்றும் மனிதவள மேம்பாடு ஆகியவற்றை அவர்களின் தேவைக்கேற்ப தயார்படுத்த வேண்டும் என்பதை நாம் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். புதிய கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சம் குழந்தைகளை அவர்களின் திறமை மற்றும் தேர்வுகளுக்கு ஏற்ப திறமையானவர்களாக மாற்றுவதாகும். நமது இளைஞர்கள் திறமையானவர்களாகவும் நம்பிக்கை உடையவர்களாகவும் நடைமுறை மற்றும் கணக்கீடுகள் உள்ளவர்களாகவும் இருக்க கல்விக் கொள்கை களத்தை தயார்படுத்தி வருகிறது. நண்பர்களே, நாட்டில் விரைவான மாற்றங்களுக்கு மத்தியில் கல்வி முறை மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனைத்து பெரியவர்களின் பங்கு எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன். நான் குஜராத்தின் முதல்வராக இருந்த ஆரம்ப கால அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் முதலமைச்சரான போது எனக்கு ஆட்சி அனுபவம் இல்லை. இந்த பொறுப்பு திடீரென்று வந்தது. நான் என்னுடைய எல்லா செயலாளர்களிடமும் ஒரு யோசனை சொன்னேன். என்னுடைய எல்லா செயலாளர்களும் அந்தந்த துறைகளின் முதல்வர்கள் என்று கூறினேன். அடுத்த 5 ஆண்டுகளில் அவர்கள் தங்கள் துறைகளை எப்படி எங்கு எடுத்துச் செல்வார்கள் என்பதை என்னிடம் விளக்குமாறு சொன்னேன்.
உங்கள் சாதனை என்னவாக இருக்கும், அது குஜராத்தின் சாமானியர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும், அவர்களின் பார்வையை விரிவாக விளக்க சொன்னேன். இதை அனைத்து துறை செயலர்களிடமும் கூறினேன். தினமும் மாலை 5 மணிக்கு என் அமைச்சர்கள் செயலர்கள் என்னை சந்திப்பது வழக்கம். செயலாளர்களில் ஒருவர் தனது துறையின் விரிவான விளக்கத்தை வழங்குவார். அது விவாதத்திற்குரியது. அந்த கூட்டத்தில் அனைத்து செயலாளர்களும் கலந்து கொள்வது வழக்கம். விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தன. அதில் நமது அமைச்சர்களும் பங்கேற்பார்கள். நான் அவற்றை கேட்டு கற்றுக்கொள்ள முயற்சி செய்வேன். இந்த நிகழ்ச்சி சுமார் 1 மாத காலம் நடந்தது. இது மாலை 5 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை தொடரும். இது மிகவும் தீவிரமான திட்டமாக இருந்தது. ஒருவேளை இது இந்திய வரலாற்றில் முதன்முறையாக நடந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு நாள் தொழில் சம்பந்தமான விளக்க காட்சி நடந்தது. அவர்கள் தொழில்கள் மற்றும் அடுத்த சில ஆண்டுகளில் தொழில்துறை வளர்ச்சியை எங்கு கண்டார்கள் என்பதை பற்றிய அனைத்தையும் அவர்கள் விவரித்துக் கொண்டிருந்தனர். நிகழ்ச்சி முடிவடைந்த தருணத்தில் கல்வி செயலாளர் என்னிடம் வந்தார். ஏனென்றால் அவர் மறுநாள் விளக்க காட்சியை வழங்கவிருந்தார். அடுத்த நாள் பிரசன்டேஷன் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டார். 1 மாதத்திற்கு முன் தனது விளக்க காட்சியை கொடுக்க சொல்லி இருந்தாலும் கடைசி நேரத்தில் தனது இயலாமையை வெளிப்படுத்தியதாலும் நான் அவரிடம் காரணத்தை கேட்டேன். அவர் தயாராக இருப்பதாகவும் விளக்க காட்சியை வழங்க முடியும் என்றும் கூறினார். ஆனால் தொழில்துறை வளர்ச்சியின் விளக்க காட்சியை பார்த்த பிறகு அது பொருந்தவில்லை என்று அவர் உணர்ந்தார். இரு துறைகளும் எதிரெதிர் திசையில் செல்கின்றன என்றார். தொழில்துறை மேம்பாடு குறித்த விளக்க காட்சியின் வெளிச்சத்தில் தனது விளக்க காட்சியை மாற்றியமைக்க அவர் கால அவகாசமும் கோரினார். அப்போதுதான் கல்வித்துறையும் தொழில்துறையும் உள்ளடக்கிய வளர்ச்சியின் திசையில் செயல்பட முடியும் என்றார். உலகின் பிற பல்கலைக்கழகங்கள் மற்றும் அவை எந்த திசையில் நகர்கின்றன என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். நம் நாடு எங்கே இருக்கிறது, நம் இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள், அடுத்த 15-20 ஆண்டுகளில் இந்தியாவின் பொறுப்பில் இருக்கும் இளைஞர்களை நான் எப்படி தயார்படுத்துகிறேன், இது நமது மகத்தான பொறுப்பு நண்பர்களே. அதே வழியில் நமது அனைத்து கல்வி நிறுவனங்களும் எதிர்காலத்தில் தயாராக உள்ளதா என்று தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். தேர்வு எழுதுவதும் பட்டமளிப்பு விழா நடத்துவதும் மட்டும் எனது கடமையா, அல்லது நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததில் மாணவர்கள் முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்க வேண்டுமா? நீங்கள் அனைவரும் நிகழ்காலத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் முன்னோர்களின் பணிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். மேலும் இன்று வேலை செய்பவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அதற்கு ஏற்ப அமைப்புகளை உருவாக்க வேண்டும். நான் முன்பே சொன்னது போல் இன்று சில மாணவர்களை சந்தித்து அவர்களின் ஆர்வத்தை அனுபவித்தேன். உங்கள் சிறிய பேர குழந்தைகள் உங்களிடம் கேள்விகள் கேட்கும் பொழுது உங்கள் வீட்டிலும் அதையே நீங்கள் அனுபவித்திருக்க வேண்டும். அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் சற்று யோசிக்க வேண்டும். சில நேரங்களில் அவர் உங்களை தொந்தரவு செய்வதாக நீங்கள் உணரலாம். ஆனால் அவர் உங்களை தொந்தரவு செய்யவில்லை. உண்மையில் நீங்கள் அவருக்கு பதிலளிக்க முடியாது. இதை நீங்கள் அனைவரும் உங்கள் வீடுகளில் அனுபவித்திருக்க வேண்டும். இன்றைய இளம் தலைமுறையினர் கூகுள் மூலம் பல கேள்விகளை எழுப்புகின்றனர். அவர்கள் உங்கள் ஞானத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள். ஏனெனில் அவர்கள் கூகுள் வழங்குவதை பின்பற்றுகிறார்கள். குழந்தை உங்களை எதிர்க்கிறது. இந்த குழந்தைகள் 10 வருடங்கள் கழித்து உங்கள் பல்கலைக்கழகத்திற்கு வந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும்? இப்போதிருந்தே நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வீட்டில் கூட உங்கள் குழந்தைகளுடன் பொருந்தாத தன்மையை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். புதிய சிந்தனையுடன் பள்ளி கல்லூரிகளில் இருக்கும் இளம் தலைமுறைக்கு ஏற்றவாறு வாழ முடியவில்லை என்றால் அது மிகப்பெரிய அநீதியாகும். எனவே நாம் எதிர்காலத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப அமைப்புகளை உருவாக்குவது அவசியம். டிஜிட்டல் இந்தியா பிரச்சாரத்தின் கீழ் சில நாட்களுக்கு முன்பு காந்தி நகரில் நடந்த கண்காட்சியை பார்க்க சென்றிருந்தேன். அரசு பள்ளிகளைச் சேர்ந்த குழந்தைகள் இருந்தனர். 10, 11 மற்றும் 12 வகுப்புகளில் குழந்தைகள் இருந்தனர்.
இந்த குழந்தைகளின் செயல் திட்டங்கள் மற்றும் யோசனைகளை பார்த்து நான் ஈர்க்கப்பட்டேன். இவ்வளவு இளம் வயதிலேயே இவர்களின் ஆராய்ச்சி திறனையும் அவர்களின் கண்டுபிடிப்புகளையும் கண்டு திகைத்து போனேன். பல குழந்தைகள் பயோடெக் மற்றும் மரபியலில் ஆர்வம் காட்டினர். அவர்களின் வகுப்பில் அறிவியலின் அடிப்படைகள் கற்பிக்கப்படும் நேரத்தில் அவர்கள் மரபணு மேப்பிங், அஃபினிட்டி குரோமோட்டோபிராபி மற்றும் மரபணு நூலக அடிப்படையிலான கருவிகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். இப்போது எவ்வளவு பெரிய வித்தியாசம் என்று கற்பனை செய்து பாருங்கள். இவர்களின் வேலையை பார்க்கும் போது உயர்கல்விக்கு செல்லும் போது நமது கல்வி நிறுவனங்களும் இவர்களின் நவீன சிந்தனைக்கு ஏற்ப தயாராகிவிடுமா என்று யோசித்தேன். இந்த குழந்தைகள் உயர்கல்வி அடையும் வரை காத்திருந்தால் அதற்குள் உலகம் வெகு தூரம் செல்லும் நண்பர்களே. எனவே குழந்தைகள் ஊக்கமளிக்கும் இந்த வயதில் வழிகாட்டுதலையும் வளங்களையும் வழங்க இப்போதே திட்டமிட வேண்டும். நமது நிறுவனங்களில் அத்தகைய அமைப்பை உருவாக்குவதற்கு நாம் உழைக்க வேண்டும். நண்பர்களே, தேசிய கல்விக் கொள்கை இம்மாத இறுதியில், அதாவது July 29 2 ஆண்டுகள் நிறைவடைய போகிறது. அப்போதுதான் தர்மேந்திராஜி, இந்த கல்விக் கொள்கை பல மூளைத்திறனுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். கஸ்தூரி ரங்கன்ஜி மிகவும் திறமையான தலைமையை வழங்கினார். அது அவரால் சாத்தியமானது. இத்தகைய பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டது மிகப்பெரிய சாதனையாகும். இது ஒரு பெரிய சாதனை. ஆனால் அதன் சிறப்பை பாருங்கள். அதற்கு பின்னால் பல மூளைத்திறன் இருந்தது. அரசாங்கங்களில் நடப்பது போல் ஒரு ஆவணம் தயாரானதும் அது காலத்தின் மற்றும் சில நபர்களின் தயவில் விடப்படுகிறது. ஆவணம் சில நாட்களுக்கு மேஜையை அலங்கரிக்கிறது. பின்னர் ஒரு புதிய ஆவணம் வந்து அதை மாற்றுகிறது. விஷயம் அங்கே முடிகிறது. இந்த கலாச்சாரத்தின் அதே அனுபவம் உங்களுக்கும் இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அதை நடக்க விடவில்லை. இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஒவ்வொரு கணமும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறோம். நானே இவ்வளவு குறுகிய காலத்தில் குறைந்தது 25 கருத்தரங்குகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். 25க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகள் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த விஷயத்தில் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். இந்த அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு கஸ்தூரி ரங்கன்ஜி அவர்களே அனைத்து தரப்பு மக்களுடனும் தொடர்ந்து தொடர்பு கொள்கிறார். இந்த கொள்கையின் தெளிவுகள், தொலைநோக்கு மற்றும் அனைத்து பின்னணி தகவல்களையும் அவர் விளக்கி வருகிறார். அரசின் அனைத்து துறைகளும் தொடர்ந்து பல்வேறு மக்களை சென்றடைகின்றன. இது 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்துள்ளது. இதை வேறு எந்த ஆவணமாகவும் கருத முடியாது. நீங்கள் எல்லா பக்கங்களையும் படித்திருந்தாலும் அடுத்த 3 நாட்களுக்கு இந்த கொள்கையை மூளைச்சலவை செய்யும் போது பல நுணுக்கங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். இந்த சபையின் முடிவில் உங்கள் பல்கலைக்கழகங்களில் இது போன்ற தொடர்ச்சியான மூளைச்சலவை செய்ய ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும். இங்கே சொல்வதை கேட்டுவிட்டு போய்விடாதீர்கள். இந்த கொள்கையை பற்றி உங்கள் மற்ற தோழர்களுடன் விவாதிக்க வேண்டும். அப்போதுதான் அது பயனுள்ளதாக இருக்கும். அதை செயல்படுத்துவதற்கான சவால்கள் குறித்த ஒவ்வொரு விவரத்தையும் நாம் தொடர்ந்து கவனிக்க வேண்டும். ஒருவர் வேலையை தன் கையில் எடுத்துக் கொண்டால் பிரச்சனைகளுக்கான தீர்வும் வேகமாக வெளிப்படும். யாராவது அதை ஒரு பிரச்சனையாக மட்டுமே கருதி முயற்சி செய்யவில்லை என்றால் ஒரு தீர்வை காண முடியாது. நண்பர்களே, இந்த 2 ஆண்டுகளில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கு நாடு பல உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதற்கிடையில் அணுகல், தரம் மற்றும் எதிர்கால தயார் நிலை போன்ற முக்கியமான தலைப்புகளில் பட்டறைகளும் நிறைய உதவியுள்ளன. நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள கல்வியாளர்கள் உடனான கலந்துரையாடல்கள் மற்றும் நாட்டின் கல்வி அமைச்சர்கள் உடனான எனது தொடர்புகளும் செயல்முறையை விரைவுபடுத்தியுள்ளன. சில நாட்களுக்கு முன்பு நமது தர்மேந்திராஜியும் நாடு முழுவதும் உள்ள கல்வி அமைச்சர்களின் கூட்டத்தை அழைத்தார். நாங்கள் உங்களுடன் விவாதிக்கும் விதத்தில் அவர்களுடன் விவாதிக்கப்பட்டது.
அதை 100% செயல்படுத்த தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றனவா? மாநில அரசுகளும் தங்கள் சொந்த மட்டத்தில் இந்த திசையில் பல முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. மேலும் இந்த முக்கியமான மாற்றத்தில் நாடு, குறிப்பாக நாட்டின் இளைஞர்கள் பங்கு பெறுவது என்பது அனைவரின் முயற்சியின் பலனாகும். நண்பர்களே, புதிய தேசிய கல்விக் கொள்கைக்காக நாட்டின் கல்வித்துறையில் முக்கிய உள்கட்டமைப்பு மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்று ஏராளமான புதிய கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் திறக்கப்பட்டு புதிய ஐஐடிகள் மற்றும் ஐஐஎம்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. 2014 முதல் நாட்டில் மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கை 55% அதிகரித்துள்ளது. இளைஞர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்குவதற்காக பல்கலைக்கழகங்கள் முழுவதும் ஒரே மாதிரியான தரநிலைகளுக்கு இந்த ஆண்டு முதல் பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இது போன்ற இன்னும் பல சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த முயற்சிகளின் பலனாகவே உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இந்திய நிறுவனங்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்த மாற்றம் ஆரம்பம் மட்டுமே. இந்த திசையில் நாம் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை தற்போது தாய்மொழியில் கல்வி கற்க வழியை திறந்துவிட்டுள்ளது என்பதில் எனக்கும் திருப்தியாக உள்ளது. அதன்படி சம்ஸ்கிருதம் போன்ற பண்டைய இந்திய மொழிகளும் ஊக்குவிக்கப்படுகின்றன. சமஸ்கிருதத்துடன் தொடர்புடைய மக்களுக்கும் இங்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதை காண்கின்றேன். காசி தேசத்தில் இருந்து தொடங்கும் இது இந்திய மொழிகளுக்கும் தீர்மானங்களுக்கும் புதிய ஆற்றலை அளிக்கும். எதிர்காலத்தில் உலக அளவில் உலகளாவிய கல்வியின் முக்கிய மையமாக இந்தியா உருவாகும் என்று எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. இந்தியா உலக இளைஞர்களுக்கு கல்வி மையமாக மட்டும் மாற முடியாது, ஆனால் உலகின் பிற நாடுகளில் உள்ள நமது இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் உருவாக்க முடியும். எனவே சர்வதேச தரத்திற்கு ஏற்ப நமது கல்வி முறையை தயார் செய்ய வேண்டும். இந்த திசையில் நாடும் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. சர்வதேச தரத்திற்கு ஏற்ப உயர்கல்வியை தயாரிக்க புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சர்வதேச விவகாரங்களுக்கான சிறப்பு அலுவலகங்களும் சுமார் 180 உயர்கல்வி நிறுவனங்களில் நிறுவப்பட்டுள்ளன. நீங்கள் அனைவரும் இந்த திசையில் தேவையான விவாதங்களை நடத்துவது மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கு வெளியே உள்ள ஏற்பாடுகளை பற்றி அறிந்து கொள்ளவும் முயற்சிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த புதிய அமைப்புகள் இந்தியாவின் கல்வி முறையை சர்வதேச அனுபவங்களுடன் இணைக்கவும் உதவும். அடுத்த 3 நாட்களில் வெவ்வேறு அமர்வுகளில் பல முக்கியமான தலைப்புகளை பற்றி விவாதிப்பீர்கள். இந்த கலந்துரையாடல் பல்வேறு துறைகளில் நாட்டிற்கு புதிய வழிகளை வகுக்கவும் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டவும் நான் விரும்புகிறேன். உலகின் பல நாடுகள் பல்வேறு துறைகளில் தங்கள் முன்னேற்றத்திற்கு பல்கலைக்கழகங்களுக்கு கடன்பட்டுள்ளன. பல்கலைக்கழகங்கள் தொடர்ந்து சமூக, பொருளாதார மற்றும் அறிவியல் பாடங்களில் ஆராய்ச்சி நடத்தி அரசுக்கு ஆலோசனைகளை வழங்குகின்றன. அதே கலாச்சாரம் மற்றும் வழிமுறையை இங்கும் வளர்க்க வேண்டும். இது இளம் தலைமுறையினருக்கு நாடு மற்றும் நாட்டின் கொள்கைகள் பற்றிய புரிதலை அளிக்கிறது. மேலும் அவர்கள் எண்ணற்ற சாத்தியக்கூறுகளை அறிந்து கொள்கிறார்கள். நாட்டின் இளைஞர்களின் புதுமையான சிந்தனைகள் மற்றும் புதிய சிந்தனைகளுடன் மேலும் மேலும் புதிய அமைப்புகள் சீரமைக்கப்பட வேண்டும் என்று நான் எப்போதும் நம்புகிறேன். இது புதிய திறமை மற்றும் புதிய யோசனைகளுக்கு வழிவகுக்கிறது. நீங்கள் அனைவரும் இதை பற்றி விவாதித்து ஒரு வரைபடத்தை தயாரிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பல்வேறு துறைகளில் அரசுடன் இணைந்து பல்கலைக்கழகங்கள் எவ்வாறு செயல்படலாம் என்பது குறித்தும் விவாதிக்கலாம். உங்கள் சொந்த நிபுணத்துவத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் துறையில் ஆய்வுகள் மற்றும் தரவுகளை நடத்தி அரசுக்கு ஆலோசனைகளை வழங்க வேண்டும். உங்கள் பல்கலைக்கழகத்தின் 50-100 கிலோமீட்டர் சுற்றளவில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் என்ன, தீர்வுகள் என்ன, வளங்கள் என்றால் என்ன,
அந்த வளங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அங்குள்ள சாதாரண மக்களின் மனநிலைதான் என்ன? உங்கள் மாணவர்கள் ஒரு திட்டத்தை பெறுவார்கள். இது சம்பந்தமாக ஒரு சிறந்த அறிக்கை இருக்கும். அரசாங்கத்தின் எந்த ஒரு திட்டமும் அதன் நன்மைகள், குறைபாடுகள் மற்றும் முன்னேற்றத்திற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து சிறந்த அறிக்கையை உருவாக்க முடியும். இவற்றையெல்லாம் அரசு தீவிரமாக எடுத்துக்கொண்டால் வரலாறு காணாத பலன்கள் ஏற்படலாம். நான் குஜராத்தில் இருந்தபோது சர்தார் பட்டேல் பல்கலைக்கழகத்தில் ஒரு திட்டம் இருந்தது, எனக்கு நினைவிருக்கிறது. சர்தார் பட்டேல் பல்கலைக்கழகத்தின் அதிகாரிகள் கிராமப்புற மேம்பாடு குறித்து பல ஆய்வுகள் செய்து சில புத்தகங்களை தயாரித்துள்ளனர். அந்த புத்தகங்களை எனக்கு பரிசாக கொடுத்தார்கள். அந்த புத்தகங்களை படிக்கையில் எனக்கு அவை மிகவும் சுவாரஸ்யமாக தெரிந்தன. துறைக்கு ஒரு பணி கொடுத்தேன். குழந்தைகள் சொல்வதற்கும் கிராமப்புற வளர்ச்சியில் அரசு எவ்வாறு முன்னேறுகிறது என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டறியுமாறு அதிகாரிகளிடம் கூறினேன். கிராமப்புற வளர்ச்சிக்கான எங்கள் திட்டங்களில் உண்மையில் பல சிக்கல்கள் எங்களுக்கு உதவியாக இருந்தன என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆசிரியர்களால் மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட பணி அது. குளிரூட்டப்பட்ட அறைகளில் உட்கார்ந்து முடிவுகளை எடுப்பது மிகவும் கடினம். களத்தில் இறங்கிய நமது புதிய தலைமுறை நல்ல பலன்களை பெறுகிறது. அந்த விஷயத்தில் ஆய்வகங்களில் ஆராய்ச்சி நடத்தும் வேளாண் பல்கலைக்கழகம் எங்களிடமும் உள்ளது. அது எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் அதற்கான சான்றிதழை பெற்று அதன் கட்டுரை சர்வதேச இதழில் வெளியானாலும் ஆய்வு முழுவதும் ஆய்வகத்தில் தான் இருக்கும். லேப் டு லேண்ட் என்பதற்கான சாலை வரைபடமும் நம்மிடம் இருக்க வேண்டும். ஆய்வகத்தில் உள்ளதை நிலத்திலும் செயல்படுத்த வேண்டும். அதே போல தரையில் அடித்தவர்களுக்கும் அபார அனுபவம் உண்டு. அடிப்படை உண்மைகளின் அனுபவமும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆராய்ச்சி மற்றும் பாரம்பரிய அனுபவத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதற்கான படிகளை நாம் பரிசீலிக்கலாம். அதேபோல் இது பாரம்பரிய மருத்துவம், அதாவது ஆயுர்வேதம் பற்றிய அறிவு. அதற்கு நீங்களும் நானும் சவால் விட மாட்டோம். ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தில் நம்மை விட உலகில் பல நாடுகள் உள்ளன. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் முடிவு மற்றும் ஆதாரம் இரண்டும் தேவை. உதாரணமாக இந்த மூலிகை மிகவும் பயனுள்ளது என்று சொன்னால் நாம் விரும்பிய பலன்களை பெறுகிறோம், நாங்கள் முடிவுகளை பெறுகிறோம், ஆனால் எந்த ஆதாரமும் இல்லை. எனவே முடிவுகளுடன் ஆதாரங்களும் இருக்க வேண்டும். எங்களிடம் ஒரு தரவுத்தளம் இருக்க வேண்டும். மாற்றம் எங்கிருந்து எப்படி நடந்தது என்பது பற்றிய முழுமையான பதிவு நம்மிடம் இருக்க வேண்டும். உணர்ச்சிகளின் அடிப்படையில் உலகை மாற்ற முடியாது. இதை உலகத்தின் முன்மாதிரியாக காட்ட முடியாது. எனவே முடிவுகள் இருந்த போதிலும் இன்றைய உலகில் ஆதாரத்தின் தேவை மிகவும் முக்கியமானது. எனவே முடிவுகளை நன்கு அறிந்த ஆனால் சான்றுகள் இல்லாத நமது பல்கலைக்கழகங்கள் இது தொடர்பாக வழிமுறைகளை உருவாக்கி அமைப்புகளையும் மரபுகளையும் உருவாக்க வேண்டும். மேலும் உங்கள் உதவியின்றி இது சாத்தியமில்லை. நமது பல்கலைக்கழகங்கள் ஆதார அடிப்படையிலான பாரம்பரிய மருத்துவம் குறித்து நன்றாக ஆராய்ச்சி செய்ய முடியும். நண்பர்களே, நம் மக்கள் தொகையின் ஈவுத்தொகைதான் நமது மிகப்பெரிய பலம். நாங்கள் அதை பற்றியும் விவாதிக்கிறோம். ஆனால் இந்த மக்கள் தொகை ஈவுத்தொகையை படித்த பல்கலைக்கழகம் ஏதேனும் உள்ளதா? மக்கள் தொகை ஈவுத்தொகையின் அத்தகைய வாய்ப்பு எழுந்தபோது உலகம் என்ன வகையான நடவடிக்கைகளை எடுத்தது? அந்த நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்கள் அதற்கு எவ்வாறு பிரதிபலித்தன? அவை எவ்வாறு பயனடைந்தன? நாம் அதை திரும்ப திரும்ப சொன்னாலும் மக்கள் தொகை ஈவுத்தொகையின் சாத்தியக்கூறுகளில் நாம் ஏன் வேலை செய்யக்கூடாது? வரும் 20, 25, 30 ஆண்டுகளுக்கு இந்த ஆற்றலை நாட்டுக்கு எப்படி பயன்படுத்தலாம்? உலக நாடுகளின் நிலையை பாருங்கள். பணக்கார நாடுகளில் உள்ள பணக்காரர்கள் கூட அங்கு மனிதர்களின் வயது அதிகரித்து வருவதைக் கண்டு கலங்குகிறார்கள். வயது முதிர்வு பிரச்சினை மற்றும் இளைய தலைமுறை கிட்டத்தட்ட காணவில்லை. முதியவர்கள் மக்கள் தொகையில் பெரும்பகுதியை உருவாக்குகிறார்கள். அவர்களால் நாடுகளை நடத்த முடியவில்லை. இப்போது இந்த சுழற்சியை அனைவரும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இன்று
நம் நாடு இளமையாக இருக்கிறது. ஆனால் நம் நாடும் முதுமை பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போது இளைஞரின் எண்ணிக்கை குறைவாகவும் வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கும். அந்த நாட்கள் வரும். முதுமை பிரச்சனைகளை தீர்க்க வழிகளை கண்டுபிடித்தவர்கள் உலகில் யாராவது இருக்கிறார்களா? இளமையில்லாத நிலையில் பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறார்கள்? விஷயங்கள் மிகவும் சீராக முன்னேறும் வகையில் எந்த வழிமுறை உருவாக்கப்பட்டுள்ளது? இந்த பிரச்சனைகள் அனைத்தும் நமது பல்கலைக்கழகங்களின் இயல்பான இயல்புகளாக இருக்க வேண்டும். பல்கலைக்கழகங்களுக்கு இது சம்பந்தமாக ஆராய்ச்சி மற்றும் பணிக்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன். இந்த திட்டங்களை குழந்தைகளுக்கு வழங்கினால் அவர்கள் ஒரு பார்வையை வளர்க்கிறார்கள். புதிய விஷயங்களை புரிந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும். தற்போது பருவநிலை மாற்றம் குறித்து பெரும் விவாதம் நடைபெற்று வருகிறது. பருவநிலை மாற்றத்துறையில் நமக்கு வரம்பற்ற சாத்தியங்கள் உள்ளன. இப்போது நம் நாட்டில் CDRI என்ற திட்டம் உள்ளது. காலநிலை மாற்றம் ஏற்பட்டால் நமது உள்கட்டமைப்பு காலநிலை மாறுபாடுகளை தாங்கக்கூடியதாகவும் மீள்தன்மை கொண்டதாகவும் இருக்க வேண்டும். இப்போது அது பற்றிய ஆராய்ச்சி இல்லாமல் எப்படி முன்னேற முடியும்? இவ்வளவு வெள்ளமோ அதிக மழையோ இல்லாத வகையில் முன்பு இத்தகைய அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. இயற்கையும் நம்மை ஆதரித்தது, நாமும் இயற்கையை ஆதரித்தோம். இப்போது நாம் அதற்கு நேர்மாறாக செயல்படுகிறோம். எனவே இந்த புதிய நெருக்கடியை எதிர்கொண்டு எப்படி வாழ்வது என்பதை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். இன்று உலகம் முழுவதும் சூரிய சக்தியை நோக்கி நகர்கிறது. சுட்டெரிக்கும் சூரியன் இந்தியாவுக்கு கிடைத்திருப்பது அதிர்ஷ்டம். சூரியனை எப்படி பயன்படுத்துவோம்? இந்த சக்தியை எப்படி நம் வாழ்க்கை முறையின் ஒரு அங்கமாக்குவது? அரசின் கொள்கைகளில் சூரிய சக்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் புதிய ஆராய்ச்சியின் மூலம் இந்த ஆற்றலை பயன்படுத்த நாம் நிறைய வேலை செய்ய வேண்டும். அதேபோல் ஸ்வச் பாரத் அபியான் அனைவராலும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்வச் பாரத் விஷயத்தில் எந்த சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது. ஆனால் விஷயங்கள் அங்கு முடிவதில்லை. கழிவு முதல் செல்வம் வரை நாம் திட்டங்களை வகுக்கும் வரையில் உருவாகும் இந்த கழிவுகளின் பொருளாதார சுழற்சி எப்படி இருக்கும்? அதன் சிறந்த விளைபொருளாக எது இருக்க முடியும்? எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது போன்றவற்றை பல்கலைக்கழகங்கள் ஆய்வு செய்யலாம். புதிய தலைமுறையினர் கழிவுகளில் இருந்து சிறந்ததை எவ்வாறு உருவாக்குவது என்பது குறித்த பரிசோதனைகளை செய்ய முடியுமா? பொருளாதார சுழற்சியை எவ்வாறு வலுப்படுத்துவது? இன்று நமது மாணவர்களுக்கு குறிப்பாக உள்ளூர் மட்டத்தில் இது சம்பந்தமாக பல பகுதிகள் திறக்கப்பட்டுள்ளன. இன்று நாடு புதிய நம்பிக்கையுடன் விளையாட்டுத் துறையிலும் புதிய சாதனைகளை படைத்து வருகிறது. புதிய விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் சிறப்பு விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் இருப்பதால் தங்கள் மாணவர்களுக்கும் விளையாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற உணர்வு நமது பல்கலைக்கழகங்களுக்கு இருக்க கூடாது. நமது பல்கலைக்கழகங்களின் மைதானங்கள் மாலை நேரத்தில் மாணவர்களால் சலசலக்கும். வகுப்புகள் முடிந்த உடனேயே குழந்தைகள் தங்கள் வீடுகளுக்கு விரைந்து செல்வதற்கு சிரமப்படும் வகையில் பல்கலைக்கழகங்களில் இத்தகைய சூழல் உருவாக்கப்பட வேண்டும். நமது பல்கலைக்கழகங்கள் இந்த இலக்குகளை நிர்ணயிக்க முடியும். ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் அதன் மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களுக்கான இலக்குகளை நிர்ணயிக்க முடியும். இவர்கள் ஏன் நமது பல்கலைக்கழகங்களின் இலக்குகளாக இருக்கக்கூடாது? பல்கலைக்கழகங்களில் உள்ள மாணவர்களை மற்ற நாடுகளில் விளையாடும் வகையில் விளையாட்டுத் துறையில் எவ்வாறு தயார்படுத்துவது? அவர்களுக்கு தேவையான வெளிப்பாடு எப்படி கிடைக்கும்? புதிய தேசிய கல்விக் கொள்கையில் மகத்தான வாய்ப்புகள் இருப்பதால் இந்த எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த ஆண்டுகளில் இல்லாதது தேசிய கல்விக் கொள்கையால் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. அதை முன்னெடுத்துச் செல்வது நமது கடமை. நண்பர்களே, நாட்டின் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப தேசிய கல்விக் கொள்கையின் தலைமை உங்கள் கைகளில் உள்ளது என்பதை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். உங்கள் மூளைச் சலவையின் அமுதமும் அகில பாரதிய சிக்ஷா சமூகத்தின் உங்கள் ஆலோசனைகளும்
நாட்டிற்கு ஒரு புதிய திசையை தரும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் நேரத்தை செலவிட்டு இளைஞர்களை நிகழ்காலத்திற்காக அல்ல நாளைக்காக தயார்படுத்த வேண்டும். அவர்களை நாளைய தினத்திற்கு தயார்படுத்த வேண்டுமானால் வரும் வருடத்திற்கு தயாராக வேண்டும். வரும் ஆண்டிற்கு நீங்கள் தயாராக இருந்தால் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு நீங்கள் நிறுவனத்தை தயார் செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த பணியை அடைய முடியும். இந்த ஆற்றலுடன் நீங்கள் இந்த புண்ணிய பூமியான காசியிலும் தாயான கங்கை கரையிலும் இருக்கிறீர்கள். கலாச்சார பாரம்பரியம் நமக்கு புதிய உணர்வையும் உத்வேகத்தையும் தருகிறது. அந்த பாரம்பரியத்திலிருந்து சில அமிர்த புள்ளிகள் உங்கள் விதிகளிலும் வரும். இது உங்கள் பல்கலைக்கழகங்களின் இளம் சிறுவர் சிறுமிகளுக்கு அமிர்த காலில் இந்தியாவின் பிரகாசமான எதிர்காலத்தை வடிவமைக்க உதவும். இந்த திட்டத்திற்காக நான் மீண்டும் ஒருமுறை துறைக்கு நன்றி கூறுகிறேன். இதில் நீங்கள் அனைவரும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கலந்து கொண்டீர்கள். அடுத்த 3 நாட்களில் நீங்கள் சோர்வடையவே மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் அமர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். 3 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் கல்வி உலகத்தை சேர்ந்தவர் என்பதால் நீங்கள் நிச்சயமாக அதை முன்னெடுத்துச் செல்வீர்கள். நான் உங்களுக்கு அனைத்து நல்வாழ்த்துக்களையும் அளிக்க விரும்புகிறேன். மிக்க நன்றி.